வணக்கம். கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜூன் உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பொறுத்தளவுல பல ப்ராடக்ட் ரிலேட்டடான தகவல்கள், அடிப்படையான ஏற்றுமதிக்கான விவரங்கள், ஏற்றுமதிக்கான பொது தகவல்கள், மற்றும் உங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, எந்த மாதிரியான நாடுகளுக்கு போகுது, என்ன பர்பஸுக்கு போகுது, இந்த மாதிரியான பல முக்கிய தகவல்கள் எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜூன் யூடியூப் சேனல்ல இருக்க போய் பாருங்க. நிறைய பேர் அந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஏற்றுமதிக்கான பயிற்சி டைரக்டாவே வந்து எங்ககிட்ட எடுத்துக்கிறாங்க. டைரக்டா ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு லைசன்ஸ் ப்ராசஸும் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்கு, லைசன்ஸ், மற்றபடி ஆலோசனை, இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்களும் இதே மாதிரியான உங்க ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணணும் அந்த மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணித்தரோம், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் ஆலோசனையும் கைண்ட்னஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல பேர் வந்து நம்ம பொருட்கள் ஏற்றுமதியை பற்றியே நம்ம படிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு பொருள், ஒரு கமாடிட்டி எக்ஸ்போர்ட்டை பற்றியே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அதெல்லாம் கமாடிட்டி எக்ஸ்போர்ட்ஸை தாண்டி, அதாவது கமாடிட்டி எக்ஸ்போர்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம தயார் பண்ணியோ அல்லது வாங்கியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பொருட்களே இல்லாம சில எந்த ஒரு பொருளும் வாங்காம நம்ம ஏற்றுமதி தொழில ஜெயிக்கலாமான்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில நீங்க ஏற்றுமதி தொழில ஈடுபடலாம், ஒரு சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டரா நீங்க உள்ள வரலாம். அது என்ன சார், நம்மளுடைய சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், பல நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரியான சர்வீஸ் அப்படின்னா, நிறைய சர்வீசஸ் நமக்கு சர்வீஸ் எக்ஸ்போர்ட் மூலமாகவே நம்ம இந்தியாவிலேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு வருவாய் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்கம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து சர்வீஸில் மட்டுமே நம்ம பல நாடுகள்லேருந்து நம்ம இன்கம் நம்ம நாடு வாங்கிக்கிட்டு இருக்கு. பல செக்டர்ஸ் இருக்கு, அதில் நம்ம செய்யக்கூடிய செக்டர்ஸ் பிஸ்னஸ் சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸில் நம்ம உள்ளே வரலாம். பிஸ்னஸ் சர்வீஸ் அல்லது சாஃப்ட்வேர் சர்வீஸ், சாஃப்ட்வேர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்பொருள் ஏற்றுமதி துறையில் நம்ம நாடு மிகப்பெரிய அளவில் பல நாடுகளுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மென்பொருள் ஏற்றுமதி துறை சாஃப்ட்வேர்ல ஐடி, பிபிஓ, இது எல்லாமே அதுல வரும். ஐடில வந்து வெப்சைட் பண்றதா இருக்கட்டும், அவங்க பேங்கிங், இன்சூரன்ஸ், பல விஷயங்களுக்கான பிபிஓ ஒர்க் அண்ட் வந்து அவுட் சோர்சிங் எல்லாமே நம்ம நாட்டிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு நம்ம நாடுலேருந்து அதற்கான ஹியூஜ் நம்மளுடைய ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் நம்ம வச்சிருக்கிறதுனால பல நாடுகள் நம்ம நாட்டுக்கு சர்வீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் நம்ம நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐடி வந்து நம்ம நாட்டில் பல அளவுக்கு பல ஸ்டேட்ஸ்லையும் சரி, பல ஸ்டேட்ல நம்ம நாட்டில் இருக்க பல ஸ்டேட்ல ஐடிக்கான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க், ஐடி பார்க்கஸ் வந்து பார்க் வந்து பல ஸ்டேட்ல இருக்கு. ஸோ ஐடி பார்க்ல இருந்தே மட்டுமே நம்ம நாட்டில இருந்து அதிக அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவுல உங்ககிட்ட நான் சின்ன அளவில் பண்ணப்போ நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு சர்வீஸாக அனுப்ப முடியும் என்றால், அது ஒரு கம்பெனிக்கான ஆலோசனையாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு மென்பொருளாக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு அவுட் சோர்சிங்காக இருக்கட்டும், சின்ன அளவில் கூட நீங்க உங்களை நீங்க ஈடுபடுத்திக்க முடியும். ஒரு வெப்சைட் நீங்க பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நீங்க செய்து கொடுக்க முடியாட்டால் கூட ஒரு சின்ன சின்ன ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நீங்க பண்ணி நீங்க சம்பாதிக்க முடியும். ஒரு இப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஒரு சில சின்ன சின்ன கம்பெனிகள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கிற மாதிரி பல நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெப்சைட் பண்றதுக்கும் அவங்க வந்து சோர்சஸ் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆட்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு, ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிகளுக்கு நம்ம வெப்சைட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு கிராஃபிக்கல் டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஒரு ஃபேம்லெட் தயார் பண்ணி கொடுக்கலாம், ஃப்ளையர் தயார் பண்ணி கொடுக்கலாம், ஒரு கேட்லாக் தயார் பண்ணி கொடுக்கலாம், கார்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்து கொடுக்க முடியும். எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக நம்ம அனுப்பியிருந்தாலே போதுமானது. அதற்கான இன்கம் வந்து நம்ம லீகலாக நம்ம பதிவு பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, we are called as a service exporter. So நீங்க சின்ன அளவுல நீங்க பண்ண முடியும். ஒரு சின்ன கம்பெனில இருந்து ஒரு நீங்க ஒரு பிபிஓ ஒர்க் எடுக்கலாம், ஒரு அவுட் சோர்சிங் ஒர்க் எடுக்கலாம், ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஒர்க் எடுக்கலாம், ஒரு அப்ளிகேஷன்ஸ் புதுசா பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து ஐடி படித்திருக்கக்கூடிய பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஐடி ஒர்க் ரிலேட்டடா படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து
இந்த அளவுக்கு காலேஜ் முடித்த உடனே இந்த ஒர்க்ல நீங்க செயல்பட ஆரம்பிக்கலாம். பல பேர் காலேஜ்ல எம்எஸ்சி ஐடி படிச்சிருக்காங்க, பிஎஸ்சி ஐடி, பிஇ ஐடி எல்லாம் முடிச்சுட்டு இங்க இருக்க ஒரு கம்பெனில போய் வேலை செய்ய போறாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன அளவுல யோசிச்சு ஒரு இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி, ஒரு சின்ன ஒரு கம்பெனியா ஃபார்ம் பண்ணி, அது பார்ட்னர்ஷிப் கம்பெனி, அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு சின்னதா ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்தாலே போதும். இரண்டு பேருக்கு மேல எவ்வளவு வேணாலும் சேரலாம். சேர்ந்து நீங்க ஒரு ஐந்து பேரோ ஒரு மூன்று பேர் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சு உங்களுக்கு நீங்க படித்த நாலேஜை வைத்துக்கொண்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், அல்லது ஒரு பிபிஓ ஒர்க் எடுத்து நீங்க பண்ணி ஆன்லைன் பண்ணி கொடுக்கலாம், அவுட் சோர்சிங் ஒர்க் ஒர்க் எடுக்கலாம். பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. சின்ன சின்ன அளவுல எதிர்பார்க்கக்கூடிய, சின்ன சின்ன அளவுல நாம வந்து இந்த சர்வீசஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல வெளிநாட்டு கம்பெனிகள் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும், மிகப்பெரிய அளவில் நமக்கு ரிசோர்சஸ் வேணும், பெரிய கம்பெனியா இருக்கணும், ஒரு எம்ப்ளாயிஸ் நிறையா இருக்கணும், சிஸ்டம்ஸ் ஒர்க் நிறையா இருக்கணும், இப்படி நிறைய நினைச்சுக்கிட்டு நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரிலாம் அது மாதிரி இருக்கத்தான் இருக்கு. ஆனால் நம் எல்லாருமே வந்து இப்போ பெரிய அளவில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சின்ன அளவில் ஆரம்பித்தவங்க தான். பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனம் எடுத்துட்டாலும் சின்ன அளவில் ரெண்டு பேரை வச்சு வேலை வாங்குறவங்க, மூணு பேரை வச்சு வேலை வாங்குறவங்க தான் அந்த மாதிரி தான். அப்போ ஒரு வேலை வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐடி பீப்புளாக இருப்பாங்க, இல்லாட்டினா அது சம்மந்தமாக ஏடிமி சம்மந்தமாக தெரிந்தவர்கள் தான் ஐடி பீப்புள்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து படிச்சுட்டு வெளியில வாரீங்க, ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி பி இந்த மாதிரி படிச்சுட்டு வெளியில வாரீங்க, ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா படிச்சுட்டு வெளியே வாரீங்க அப்படின்னா சொந்தமாகவே ஒரு நீங்க ஒரு ஒரு சின்ன நிறுவனம் ஆரம்பிக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் ஃபுல்லாமே ஐடி செக்டர்ல அப்ளிகேஷன்ஸ் வேற நிறைய வந்துருச்சு. அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ வேற வந்துருச்சு. அப்ப நீங்க இந்த ஏஐல கூட உங்களுடைய சாஃப்ட்வேரை இன்வால்வ் பண்ணி நீங்க ஒரு புதிய ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் இதுக்கெல்லாம் நிறைய தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது என்னைக்குமே அழியாத ஒரு விஷயம் தான். இனி இதுல இருந்து டெவலப்மெண்ட் ஆகுமே ஒழியா இனி இந்த ஃபீல்டு வந்து என்னைக்குமே கீழே போகாது. ஆனா நம்ம வந்து படிச்சுட்டு படிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலைக்கு போனா போதும் அப்படின்னு போறதுனாலதான் நம்மளுடைய ஒரு நம்மளுடைய தகுதியை வந்து நம்ம இழந்துகிட்டே இருக்கும். ஒரு ஐடி பீப்புள் படிச்சுட்டு உள் வெளியில வராங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அது நீங்க உள்ளூர்லயே தேடாம, உள்நாட்டுல தேடாம, நீங்க வெளிநாட்டில் ரேஞ்சில வந்து வேலை தேடக்கூடாது. வெளிநாட்டு ரேஞ்சில உங்களுடைய முயற்சி இருக்குமானால் அந்த நாடுகளுக்கு இங்கிருந்தே நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் அங்க போய் தான் நம்ம சம்பாதிக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் படிச்சாச்சு, நான் துபாயில போய் தான் சம்பாதிக்கணும், நான் அமெரிக்கால போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம அமெரிக்கால இருக்கிறவருக்கு இங்கிருந்தே நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய சேவையை நீங்க அனுப்பலாம். பொருள் அனுப்ப வேண்டியது இல்லை. நீங்க பொருளா நீங்க தேடி அலைஞ்சி பார்த்து அனுப்புங்கிற அவசியம் இல்லை. நீங்க படிச்ச படிப்பையே நீங்க பயன்படுத்தி அதை உங்க பிசினஸுக்கு நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இங்கிருந்தே உருவாக்கி கொள்ள முடியும். சின்ன அளவுல ஆரம்பித்தால் போதும். ஒரு கிராஃபிக்கல் டிசைனரா இருக்கீங்க, ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண தெரியும், வெப்சைட்டை மட்டும் டிசைன் பண்ணி அனுப்புங்க. ஒரு 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 டிசைன் பண்ணி தர, டிசைன் மட்டும் பண்ணி தர முடியும், எனக்கு வந்து ஒரு புக் ரேப்பர் பண்ணி தர முடியும், இல்ல ஒரு மத்தபடி ஒரு வால் பேப்பர் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியும், அதுவும் நீங்க வந்து அனுப்பலாம். எந்த ஒர்க்குமே நீங்க ஒரு சிஸ்டம் ஓரியன்டா, சாஃப்ட்வேர் ஓரியன்டா, சாஃப்ட் காப்பி ஓரியன்டா எது வேணாலும் நீங்க பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும். நான் வந்து எனக்கு தெரிந்த அளவுதான், சின்ன விஷயங்கள் சின்ன அளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன். படித்தவர்களுக்கு தெரியும் எது இதுலாம் அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடா படித்தவர்களுக்கு இந்த இதோட வாய்ப்பு வந்து எந்தெந்த கண்ட்ரில இருக்கு, எதற்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு. அந்த பிஎஸ்சி ஐடி எம்எஸ்சி ஐடி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க வந்து பணமா மாத்துங்க. மூணு வருஷம் ஐந்து வருஷம் படிச்சுட்டு வெளியில வரோம். நீங்க அந்த படித்த வாய்ப்புகளை நீங்களே வந்து ஒரு பிஸ்னஸா பணமா மாத்துங்க. ஆரம்பத்துல வாய்ப்புகள் கம்மியா கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து அதுல முயற்சி பண்ணீங்கன்னா அதுலயுமே வந்து மிகப்பெரிய அளவுல நீங்க வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும். நீங்க அது மிகப்பெரிய அளவு டெவலப்மெண்ட் ஆகி ஒரு பெரிய கம்பெனியை நீங்க ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டு பேரும் சேருங்க, இல்ல ஒரு ஆளா கூட நீங்க முயற்சி பண்ணா கூட நீங்க வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். இதுல ஏதாவது உங்களுக்கு அடிப்படையான சந்தேகங்கள் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க. மேலும் இது சம்பந்தமான லைசன்ஸ் எப்படி எடுக்கணும்,
இது எதுல பதிவு பண்ணணும், இதை ஊக்குவிக்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ்னே வச்சிருக்கிறாங்க. ஒரு ஏற்றுமதி வளர்ச்சி வாரியமே, மென்பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி வாரியம்னே இருக்கு, அதுல நீங்க பதிவு பண்ணிக்கலாம். அதுல பதிவு பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு அதுல கிடைக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க அதுல போய் நீங்க உங்களுக்கான விஷயங்களை தேடலாம். படித்ததுல இருந்து நீங்க வந்து தொடர்ந்து நீங்க ஒரு ஏற்றுமதியாளராகவும் ஒரு ஒரு ஆண்டர்பிரனரா வர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்க படித்த கல்வியிலிருந்தே நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.